அனைவருக்கும் வணக்கம். ஸோ குவாரண்டைன் 144 திருப்பி இந்த இஷ்யூஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ இதே ஒரு நியூஸை மறுபடியும் கேள்விப்பட்டு ரொம்பவே ஒரு புளிப்பான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. நடந்துகிட்ருக்க இந்த இஷ்யூஸ்க்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஸோ ஒரு டைவர்ஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கதை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், டியர் டேவிட். ஸோ இந்த டியர் டேவிட் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க, வேறு யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் இந்த ஸ்டோரியை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில், என்னோடய ஸ்லாங்கில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்டோரியை இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டியர் டேவிட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமாக, ரொம்பவே மிஸ்டீரியஸாக, ரொம்பவே த்ரில்லான ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடந்த ஒரு சின்ன நிகழ்வை பற்றி தான் இந்த ஒரு ஸ்டோரி. ஸோ இது கம்ப்ளீட்லி மிஸ்டீரியஸ், ரொம்பவே மர்மமான, ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு ஸ்டோரி வந்து இருக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இருக்கட்டும். இந்த வீடியோக்குள்ளார பர்டிகுலராக, இந்த கதைக்குள்ளார பர்டிகுலராக போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு சில விஷயங்கள். உங்களோட எல்லாருக்கும் வந்து கனவு வரும். ஸோ உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். என்னத்தை பற்றி இருக்கும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம், இல்லை என்றைக்காச்சும் எப்போயாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட எதிர்கால ஆசைகள் இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு கனவு வரும். சம்டைம்ஸ் ஏதாவது இர்ரிலவண்ட்டாக கூட நமக்கு வந்து கனவுகள் வரும். ஸோ இந்த இர்ரிலவண்ட்டாக நடக்கிற கனவுகளை வந்து நம்ம பகல் நேரத்தில் நம்ம முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்ப்போம், என்ன இப்படிலாம் நம்ம வந்து கனவு கண்டமே, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே, நமக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு. ஸோ அதுக்கும் நம்ம லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு யோசனை வரும். ஸோ இதே மாதிரி ஒரு கனவுனால வந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஆடம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வீட்டில் அவர் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு டெய்லி நைட்ல வந்து கனவுகள் வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த கனவுல வந்து ஒரு சின்ன பையனும் வந்து வர ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கண்டினியூஸான கனவு அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 10 days ப்ரொலாங் அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டினியூஸா அந்த பையன் வந்து கனவுல வரான், ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், இவர் அவரை அந்த பையனை பார்க்குறாரு, அவனை உத்து உத்து பார்க்குறாரு, அவனோட உருவம் வந்து மங்களா தெரியுது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனோட உருவம் வந்து பிரைட்டா தெரியுது. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரே பையன் வந்து கனவுல வந்து கண்டினியூஸாக திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கனவு எக்ஸ்பீரியன்ஸை வேற யாரும் வீட்டில் பகிர்ந்துக்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் கண்டினியூஸாக இவரோட ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வருது, ஸோ அந்த ட்ரீமில் இந்தந்த மாதிரிலாம் நடக்குது, அதில் வந்து ஒரு குட்டி பையன், கண்டினியூஸாக ஒரே பையன் வந்து வந்துட்டு இருக்கான், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அவனை வந்து பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது நைட் மேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு கனவை கண்டு பயப்படுவோம், சம்பவம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுவோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நைட் மேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் அந்த மாதிரி என்னுடைய நைட் மேர் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டுகிட்டே இருக்காரு. ஒரு சில நாட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து கதையாக இருக்குமோ, இவர் வந்து கற்பனையாக பேசுகிறாரோ, இவர் வந்து இதெல்லாம் நடக்கவே இல்லை, ஆக்சுவலாக இது நடந்த மாரி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனைகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவர் வந்து உண்மையிலேயே நடக்கிற விஷயத்தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத போக போக தான் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டேவிட் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, யார் நீ யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த ஸ்டேஜில் அவருக்கு வந்து ஆன்சர் சரியாக கிடைக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, அவருக்கு வந்து வேற மாதிரியான ஒரு கனவு வந்து வருது. அந்த கனவுல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லைப்ரரியில் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து அவன் பக்கத்தில் வர மாதிரியான அந்த கனவு இருக்கு. அந்த கனவுல அந்த பொண்ணு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க அவனை பார்த்தீங்களா, நீங்க அவனை கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. யார் அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு மென்ஷன் பண்ற ஒரு வார்த்தை தான் டேவிட். ஸோ நீங்க வந்து டேவிட்டை பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட சொல்றா, ஆதம் கிட்ட சொல்றா. ஸோ இந்த இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆதம் என்ன பண்றாருன்னா, யார் டேவிட், எனக்கு வந்து தெரியாது, டேவிட் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவர் ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ நீங்க மறுபடியும் டேவிட்டை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 3 கேள்விகள் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ இவர் வந்து அது கனவா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இவர் என்ன பண்றாரு, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேக்காயி முடிச்சுக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தான மாதிரி கனவெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே நம்ம கான்சியஸ் வந்து நம்ம முடிச்சிருவோம்ல. ஸோ இந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, யாரு என்ன ஏதுன்னு அப்படியே அவர் மனசுலேயே ஒரு குழப்பமான நிலை, அவர் வந்து உடனே முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அந்த கனவை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்து டேவிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன அவர் கெஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கனவுல வர அந்த பையன் பேர் டேவிட், ஓகே நம்ம அதை வந்து கேட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாரு. மறுபடியும் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கனவு வந்து வருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, யதார்த்தமாக போய்கிட்டு அந்த பையன்கிட்ட, டியர் டேவிட்,
உன் பேர் டேவிட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்னுடைய தலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவனுடைய தலை வந்து பாதியாக வெட்டப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. அவன் வந்து கேட்குறாரு, உன்னோட தலைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறான். எந்த இடத்துல ஆக்சிடென்ட்னு கேட்குறாரு. ஒரு சூப்பர் மார்க்கெட்லன்னு சொல்கிறான். யார் அப்படின்னு கேட்குறாரு. அவன் வந்து பதிலே சொல்லலை. ஸோ அவன் வந்து ஒரு சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கான். ஒரு ஆடுற சேரில் உட்காந்து அவன் ஆடிக்கிட்டே இருக்கான். பட் அவன் வந்து பதில் சொல்லலை. அவன் தலை வந்து பாதியாக வெட்டப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ இவர் வந்து மூணாவது கேள்வியை கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கனவுலேருந்து அவர் வந்து முடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நைட்மேரை வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, நம்ம என்ன கேட்டோம், ஒரு மூணு கேள்வி நம்ம அவள்கிட்ட கேட்டுட்டோம். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கனவுல அந்த பொண்ணு வந்து அவங்கிட்ட மூணு கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொன்னாலே அப்படிங்கிற ஒரு ஞாபகம் தான் அவருக்கு வந்து உடனே அந்த இடத்துல வருது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே போயிட்டு ட்விட் பண்ணுறாரு. ஸோ மறுநாள் அங்கே வந்து தூங்குறாரு. அவருக்கு வந்து டேவிட் வந்து கனவுல வரல. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே நம்ம இருக்க வேண்டாம், நம்ம இன்னொரு லொக்கேஷனுக்கு போகணும். அங்கேருந்து இடத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அவரோட பெட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவர் வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறாரு. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டேவிட்டோட கனவு வந்து அந்த குட்டி பையன் வர கனவு வந்து வரவே இல்லை. ஸோ வந்து ஒரு 10 days அவர் பார்க்குறாரு, அவரோட கனவுல வந்து அந்த பையன் வரவே இல்லை. சரி ஓகே, எல்லாம் சால்வ்டு போட்டிருக்கு. ஸோ இடத்தினால தான் பிரச்சனை. ஸோ இடத்த மாற்றினா நம்மளுடைய சைக்காலஜிக்கல் டேர்ம் வந்து எல்லாமே மாறிடும். அதனால இந்த மாதிரி கனவுலாம் நமக்கு வந்து கண்டினியூஸாக வரதில்லை அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணி முடிக்கிறாரு. பட் அங்கே தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன, அவர் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாரு இல்லையா, அதில் வந்து ஒரு 4-5 பூனைகள் வந்து வளர்க்குறாரு. ஸோ இந்த பூனைங்க எல்லாமே என்ன ஆகுது, இந்த ஈவினிங் டயத்தில் அவருடைய மெயின் டோர் வாசல் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு வெளியில் பார்த்து முறைக்கிறதுக்கு தொடங்குதுங்க. ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. லாக் பண்ணியிருக்க டோரை கூட அதுங்க வந்து ஓரத்தில் நின்றுட்டு அந்த கேப் வழியாக வெளியில் பார்க்கறத இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நோட் பண்ணுறாரு. ஸோ இப்படி நோட் பண்ண உடனேயே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியில் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் எந்த பிக்சருமே பதிவாகலை. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒருவேளை கேமரா ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே வந்து ஸ்னாப்ஸ் வந்து உழுகுது, ஐ மீன் அந்த பிக்சர் வந்து விழுவுது. ஸோ இந்த பிக்சர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த டேரெக்டாக கேமராவில் எடுத்த உடனே பிக்சர்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஓல்டு ஒரு கேமரா அது. ஸோ அதை வாங்கி பிக்சர்ஸ் எடுக்கும்போது அந்த வெளியில் எடுக்கிற பிக்சர் வந்து பிளாக்காக விழுகுது, எந்த பிக்சருமே விழுகலை. பட் வீட்டுக்குள்ளே எடுக்கிற பிக்சர் எல்லாமே விழுகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பூனைங்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி குதிக்குது. யாரோக்கும் நடுவில் உட்காந்துருக்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி குதிக்குது. அப்போ தான் அந்த டேவிட் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்றாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டில் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து பிக்னிக் போறாரு. ஸோ பிக்னிக் போகும்போது அந்த சேர் வந்து தானா ஆடுது, அங்க இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து தானா விழுகுது. இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாருன்னா, அவர் மொபைல்ல வந்து அந்த கேமராவை வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த சேர் தானா ஆடுறதெல்லாம் பாக்குறாரு. அவர் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சேரை தூக்கி கொண்டு போய் வெளியில போட்டுறாரு. வெளியில போட்டும் அந்த சேர் இருந்த இடத்துல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்க கிராஸ் பண்ணி போன பூரைங்க எல்லாமே தாவி குதிச்சு போகுது. இது அந்த கேமரால மறுபடியும் பதிவாகுது. ஸோ இந்த மாதிரியே இவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் திருப்பி டேவிட் வந்து அவர் கனவுல வந்து வர ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, ரொம்பவே இளைச்சு ரொம்பவே துரும்பா போய் ரொம்பவே உடம்பு சரியாத பையன் மாதிரி இருக்கான். மறுபடியும் இவர் வந்து டேவிட் வந்து மறுபடியும் அவன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அவன் வந்து பேசல. மறுநாள் வந்து அதே மாதிரி அவருக்கு கனவு வருது. அந்த இடத்துலயும் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ நாள் சேர்லயே அந்த இடத்துலயே உட்கார்ந்து இந்த டேவிட் என்ன பண்றான் அப்படின்னா, எந்திரிச்சு வந்து அவர் கையை பிடிச்சி எங்கேயோ அழைச்சிட்டு போறான். ஸோ அழைச்சிட்டு போகும்போது இதுக்கு மேல நம்ம அந்த கனவை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியே இவரோட லைஃப் வந்து ரொம்பவே மிஸ்டீரியஸாக போயிட்டு இருக்கு. இது எல்லா விஷயங்களையும் அவர் கண்டினியூஸாக ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ட்வீட் பண்ணுற இடத்துல அவருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஒருத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து நைட் மேரில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய சிந்தனையாகவே இருக்கு. நம்ம ஆக்சுவலாக கனவு தான் காண்றோமா, இல்லை நைட் நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்து உலாத்துறாங்களா, அவங்க கூட நம்ம பேசிக்கிட்டலாம் பண்ணிக்கிட்டலாம், நம்ம வந்து கனவுல இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அவர் மனசுக்குள்ளே வருது. இதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நைட்டு கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு கேமராவை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம பெட் அவுட் எழுந்திரிச்சாலோ இல்லை டேவிட் வந்தாலோ எது பண்ணாலுமே நமக்கு வந்து இதில் கண்டினியூஸாக சீரியஸாக ஸ்னாப்ஸ் வந்து உளுந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 3 seconds ஒரு ஸ்னாப் வந்து அந்த ஃபோன் வந்து எடுக்கும். ஸோ அந்த கேமரா வந்து எடுக்கும். இந்த மாதிரி ஒரு கேமரா அவர் செட் பண்ணி அவர் தலைமாட்டில் வச்சுட்டு அவர் வந்து அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. இவ்வளோ நாள் அவருக்கு நடந்த ஆச்சரியத்தை எல்லாத்தையும் விட அந்த கேமராவில் பதிவாயிருந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்லேயும் அவர் வந்து இருக்கார். என்ன அப்படின்னா, டேவிட் அந்த வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போகிற
விஷுவல்ஸ் வந்து அந்த கேமராவில் வந்து பதிவாயிருக்கு, ஐ மீன் ஃபோட்டோவாக அதில் வந்து நிறைய இடங்களில் கிளிக் ஆகிருக்கு. ஸோ பாதி தலையை விட அந்த பையன் அங்கேயும் இங்கேயும் இவர் பெட்டுக்கிட்ட வரான், ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருக்கான், எந்திரிச்சு வரான், இவர் காலை பிடிக்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவரோட அந்த கேமராவில் மங்களாக கலங்களாக நிறைய ஃபோட்டோஸில் வந்து விழுந்திருக்கு. இவருக்கு இந்த டேவிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, டேவிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவரோட நைட் மேர்லேருந்தும் இவரோட லைஃப்லேருந்தும் எப்படி தூக்குறதுனே தெரில. இன்னைக்கு வரைக்கும் ஆதமுக்கும் அந்த ட்விட்டர்ஸ் பார்க்குறவங்கள அந்த அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓப்பனாகவே ட்விட்டரில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வெளியிடுறாரு, அவர் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வெளியிடுறாரு. அந்த பூனைங்க வந்து ஒரு இடத்துல எம்பி எம்பி குதிச்சு போகுதுன்னு சொன்னாலையா, அந்த வீடியோவை வெளியிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த பிளாக்காக விழுகிற ஃபோட்டோவும் வீட்டுக்குள்ளே எடுக்கிற நார்மல் ஃபோட்டோவும் அதையும் வந்து வெளியிடுறாரு. டோட்டலாக இவருடைய லைஃப் வந்து இன்னைக்கு வரைக்குமே மிஸ்ட்ரியாக தான் போயிட்டுருக்கு. இப்போது உங்கள் மனசில் ஆவி பேய் இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சலசலப்பாக ஒரு போயிட்டு இருக்கும்போது, எப்பா இதெல்லாம் இருக்கு போல் இருக்கே அப்படின்னு ஒரு ஆணித்தனமாக ஒரு விஷயம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் கொடுங்க, உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த ஒரு டியர் டேவிட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு புதுசாக அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த ஆதம் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் வேற எங்கேயாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மிஸ்டீரியஸான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நீங்கள் என்ன எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ எனிவேர். டேக் கேர், குட் நைட்.